நாகம் ஸ்டுடியோவுடைய ப்ரொடியூசர் டாக்டர் கோமதி மேனத்தை பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சினிமா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. சோ அதை பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஆல்பம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நானும் சொன்னேன் சரி மேடம் பண்ணலாம். இன்னாடி ஒரு ஒரு ஸ்டோரி குட்டி ஸ்டோரிய சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு குழந்தையோட லைஃப் டிராவலிங் ஆம்பிஷன் டிராவலான ஒரு கான்செப்டா இருந்துச்சு. ஸோ எனக்கு அதுக்காக இந்த சாங் வந்து ரொம்ப லைக் பண்ணி பண்ணான்னு சொல்லலாம். ஜெதி இஸ் ட்ராவலிங் பரதம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு தவம் மாதிரி. ஜெதி சாங் இஸ் வெரி கண்டேஜியஸ். ஜெதி இஸ் எக்ஸலென்ட். ஜெதி I think she will be a great inspiration for a lot of kids things in Instagram. Jati is where I love you. Jati team ke best wishes. Jati Marga! Jati, all the best. ஷோபிக் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜதி ஆல்பம் சாங்குடைய டீமோட தான். நம்ம கூட இன்னைக்கு இந்த சாங்குடைய டைரக்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த டீமோட நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம யாரோட இருக்கோம் அப்படின்னா ஜதி ஆல்பம் சாங்குடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் ரசூல் சார் அவரோட தான் இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இந்த சாங் இந்த ஐடியா எப்படி சார் வந்துச்சு? ப்ரொடியூசர் மேம் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி எவ்வளோ நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இந்த ஐடியாவோட வரத்துக்கு? இது மேக்னம் ட்ரஸ்ட், அதாவது மேக்னம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுடைய ஃபவுண்டர் டாக்டர் கோமதி மேடம், அவங்கள சந்தித்து பேசிட்டு இருக்கும் நிறைய சேவைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது ஃபிலிம் லைன்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதை ஏன் பண்ணக்கூடாது, ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது முதல்ல ஒரு ஆல்பம் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டை சொன்னாங்க. ஆல்பம் சாங் பண்ணலாம் அப்படின்னாங்க. சொல்லும்போது வந்து ஒரு லைன் சொன்னேன், அந்த லைன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன் அப்படின்னா அது அவங்களுடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். ஸோ அதில் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாங்க. அதனால் வந்து அதே பண்ணிடலான்னு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த லைனை வந்து டெவலப் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அதுக்குள்ள வந்து ஃபுல் ப்ளேஜாக டெவலப் ஆயிடுச்சு. அவங்ககிட்ட லைன் சொல்லி ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் பைஜு ஜாக்கப் அவர்கிட்ட வந்து விஷயத்த சொன்னேன். ஒன்று அவர் ரஃபாக ஒரு டியூன் போட்டார். போட்டால் வந்து நம்ம டீமுக்கு எல்லாமே அது நல்லா இருந்துச்சு. ஓகே அப்படின்னதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஃபர்தராக மூவ் பண்ணோம். எதை எப்படி எடுக்க போகிறோம் இந்த விஷயங்கள்லாம் பேசினதுக்கப்புறம் அவர் வந்து முழுமையான ஒரு டியூனை கொடுத்துட்டாரு. அந்த டியூனுக்கு யார் வரிகள், அந்த டியூனு ரெண்டாவது அவர் புதுசு நான் புதுசு, இது வந்து பெரிய லெவலில் போகணும் அப்படின்னா யாரை பாடல் எழுத வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பா விஜய் சார் அவர் சொன்னார். ஒன்று ஓகேன்னு சொன்னால் அவரை போய் சந்தித்தோம். அவரும் வந்து பாட்டு எழுதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் முழுமையாக அவர் ஒரு பாடலை கொடுத்தாரு. நாங்கள் அதுக்கப்புறம் ஷூட் பண்ணோம். ஹோல் ப்ராசஸ் வந்து இந்த டீம் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது. டீமுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்ததுனால தான் இவ்வளோ தூரத்துக்கு வர முடிஞ்சுது. ஸோ உங்கள் டீம் பற்றி சொல்லுங்கள் சார். டீம் பற்றினா இதில் முக்கியமாக சொல்லக்கூடியது பாஸ்கர் சார். ஏன்னா அந்த நீங்கள் சொன்னீங்க கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னா டைரக்டர், அது ஓகே. பட் இதுக்கு வந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தது வந்து பாஸ்கர் சார். அவருடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் லெவலில் சினிமாட்டோகிராஃபர் அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணார். அதாவது அந்த சாங் பார்க்கும்போது தெரியும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரேம்ஸ் பார்க்குறதுக்கு. அதை காலையில் சன்லைட்டு நம்ம வந்து இயர்லி மார்னிங்கே போயிட்டு வந்தாங்க, அந்த சன்ரைஸோடு எடுக்கணும்னு சொல்லி காலையில் ஒரு 4:30 போயிட்டோம். அவருடைய ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதை பார்த்தப்பறம் தான் அது தெரியும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எடிட்டர் சார் அதுக்கு உண்டான விஷயங்கள், ஏன்னா எடிட்டருங்கிற வரை நம்ம அந்த சாங் எடுத்துட்டோம். இதில் வந்து இந்த எடிட்டர் வந்து கட் பண்ணுவாங்க அப்படி தான், ஆனால் அந்த சாங்குக்கு வந்து எந்த அளவுக்கு லென்த் வைக்கணும் எந்த இதில் இதை கட் பண்ணிக்கலாம் அது அவர் பண்ணார். அதுவும் நல்லா இருந்துச்சு. அவர் மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டேன், அவருடைய பங்களிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. மாமோட சேர்த்து அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலான்னு இருக்கீங்க? ஆமாம், இப்போ இதில் வந்து என்னென்னா இந்த சாங்கை பார்த்ததில் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, சந்தோஷப்பட்டாங்க. ஆல்ரெடி பேசினது ஒரு படத்துக்காக தானே பேசியிருந்தோம், இப்போ இந்த சாங்கை அவங்க கேட்ட மாதிரி சாங்கை எடுத்து கொடுத்துட்டோம். இப்போ அதை பார்த்து சந்தோஷத்தில் அடுத்தல ஒரு மூவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்கிறாங்க. இதில் வந்து அவங்க ப்ரொடியூசர் வந்தாலும் ப்ரொடியூசர் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய பொண்ணு ஷரண்யா ஸ்ரீ, அந்த பொண்ணு வந்து நடிப்பு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். இதை பார்த்த நிறைய செலிப்ரிட்டி பார்த்தாங்க. இந்த ஆல்பம் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் போய் காட்டினோம். அவங்க பார்க்கும்போது என்ன ஆயிட்டுனா இந்த பொண்ணுக்கு பரதமே தெரியாது, ஏன்னா அந்த சாங்கில் அப்படி இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பரதம் பண்ணும், அரங்கேற்றம் வேறு வரும். அவன் பார்த்ததுக்கப்புறம் எப்படி அந்த பொண்ணு ப்ராக்டிஸ் பண்ணிச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த பொண்ணு ஆல்ரெடி ஒரு 7-8 வருஷம் அது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கு, அரங்கேற்றமும் பண்ணிச்சு. அதை சொல்லும்போது அவங்களாம் ரொம்ப இதாகிட்டாங்க. அதாவது நடித்ததே வந்து பரதம் தெரியாத மாதிரி எப்படி நடிக்கணுமோ அது பண்ணியிருந்தது. அந்த அம்மா, அதாவது அந்த பொண்ணுக்கு அம்மாவை பண்ணாங்க கோமதி மேடம், அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள் இருக்குல்ல, அப்போ அதில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டாங்க. அதை பார்த்த எல்லாருக்குமே வந்து எண்டில் ஒரு சின்ன ஒரு டச் வந்துடும், அப்படிப்பட்ட ஒரு சாங்கு. இதில் வந்து ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு கலாஷேத்ரால இருக்காங்க, அவங்க கலாஷேத்ரா டீச்சர், பரதம் டீச்சர், அவங்க வந்து இதில் வந்து ஒரு மாஸ்டர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து கோரியோகிராஃபி வந்து
அர்ச்சனா அர்ச்சனா ராம் சொல்லி பண்ணாங்க. அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் ஒத்துழைப்புன்னு சொன்னிங்கன்னா எங்களுடைய டீமில், அதாவது இது ஒரு ஆல்பம் எடுக்க போகிறோம், எடுக்க போனால் அவ்வளோ நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். காலையில் போயிட்டோம் இயர்லி மார்னிங், இருந்தாலும் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டூர் போன மாதிரி ஒரு விஷயம். இது அடுத்த நாள் வந்து இங்கே நாரதகன சபா அங்கே பண்ணோம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்மளுக்கு சாங் கம்போஸ் பண்ணும்போது அதில் வந்து ஜதி பாடுறது, அது வந்து ஜெகதீஷ் ஜனார்தனன் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து கேமராமேன் சாருடைய ஃப்ரெண்டு ரிலேட்டிவ், அவர் கேமராமேன் சார் மூலமாக தான் உள்ளே வந்தார், எங்களுக்கு பழக்கமானார். அவர் வந்து அந்த ஜதி பாடினது வந்து அந்தளவுக்கு பாடுது, அந்த ஆல்பத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் வந்து அவர் அவர் ஜதி பாடினது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து மிருதங்கமும் அவர் பண்ணியிருப்பார். ஸோ அவருடைய இது பங்களிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து என்னென்ன ஜானர்ஸில் வந்து நீங்கள் மூவி எடுக்கலாம், இல்லை ஆல்பம் சாங்ஸாக இருந்தாலும் என்ன ஜானரில் போகலான் இருக்கீங்க? அது ஆடியன்ஸுக்கு என்னென்ன மாதிரி ஜேனர் வேணும், அதை ஒரு டைரக்டருக்கு வந்து இந்த தான் அப்படின்னு கிடையாது. இப்போ வந்து மூவின்னு எடுத்திங்கன்னா அதில் த்ரில்லர் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. இப்போ ஆல்பம் எடுத்தால் இது நம்ம வந்து எல்லோரும் குத்து சாங் வேறு ஒரு பேட்டர்ன் எடுக்கும்போது முதல் சாங்கே வந்து நாங்கள் வந்து பரதத்துக்குள்ளே போயிட்டோம். பரதனா பரதம் சாதாரணமாக இல்லாமல் அது அந்த பரதம் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜோ இல்லை ஸ்கூல்லையோ இதை போட்டாங்கன்னா இது கண்டிப்பாக செலக்ட் பண்ணி போடுவாங்க, ஆடுவாங்க. ஏன்னா இதில் ஜதி அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் எடுக்கிறது வந்து லவ் சாங் எடுக்கலாம், வேற வெஸ்டர்ன் ஸ்டைல்ல எடுக்கலாம். ஜெட்டி ஆல்பம் சாங்குடைய மியூசிக் டைரக்டர் பைஜூ ஜாகப் சார் கூட நம்ம இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த சாங்குடைய ஆல்பம் சாங் அப்படினாலே வந்து மெயின் கீ ரோல் எதுனா மியூசிக். அந்த மியூசிக் வந்து நீங்க பண்ணிருக்கீங்கங்கறப்போ வந்து அது எவ்வளவு சவாலிங்கா இருந்துச்சு? சவாலிங்கிறதோட எனக்கு இந்த சிச்சுவேஷன் வந்து புதுசா இருந்துச்சு. ஏன்னா மற்ற ஒரு மூவி அந்த மாதிரி வரும்போது எனக்கு அது லவ் ஒரு ஃபோக் சாங் ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு ஜானரில் போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு, அந்த கண்டென்ட்டே எனக்கு புதுசாக இருந்துச்சு. நியூ அவர் டைரக்டர் ரசல்ராஜ் எனக்கு சுச்சுவேஷன் சொன்னார். சுச்சுவேஷன் சொல்லும்போதே எனக்கு அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ ஒரு ஒரு குட்டி பொண்ணு அவளோட ட்ராவலிங், அவளோட ட்ரீமை பார்த்தினேன் ஒரு ட்ராவலிங். ஸோ அதை அந்த ட்ராவலிங் எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அதை கேட்கும்போது, அந்த ஸ்டோரி கேட்கும்போதே. ஸோ அந்த கண்டென்ட் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே ஒரு சாங் ஸ்ட்ரக்சரில் நம்ம அது கொடுக்கணும்னா கண்டிப்பாக அதில் எல்லா கண்டென்ட் எல்லா விஷயங்களுமே அதில் இருக்கணும். ஒரு அம்மாவோட லவ் அதில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த குட்டி குழந்தையோட ட்ராவலிங், அந்த ட்ரீம்கான ட்ராவலிங், அது அதை பற்றின கண்ணன் ஃபுல்ஃபில்லாக ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகணும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டான கிளாசிக்கல் அந்த மூட் கன்வே ஆகணும். ஸோ எல்லாம் சேர்த்து இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் எனக்கு ஓகே ஃபைனல்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு ஐடியாவுக்கு வந்து ஒரு டியூன் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு அவருக்கு டைரக்டருக்கு போட்டு காமிச்சேன் டியூன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிச்சு, அவங்களும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் அதை ஒர்க் அவுட் பண்ணேன், நல்லா வந்துச்சு சாங். ஓவரால் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் சொன்னவொடனே வந்து உங்களுக்கு ஐடியா வந்துருச்சா? இந்த எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க இந்த ஐடியாவோட நீங்கள் வரதுக்கு? இந்த ஐடியா வர்றதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் எடுத்துக்கிட்டேன். இந்த சாங் எப்படி ஒரு ஒரு சாங் ஸ்ட்ரக்சரில் ஃபார்மில் கொண்டு வரலாம் இந்த சுச்சுவேஷனுங்கிறதுக்கு ஒரு ஒன் வீக் டைம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் டியூனே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு நார்த் தேலி கிளியர் ஆகிறதுக்காக ஒரு ஒன் வீக் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் டியூன் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஒரு அதுக்கு ஒரு அனதர் ஒன் வீக் டைம். ஸோ ஒரு டூ வீக்ஸில் இந்த சாங்கோட ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் லிரிக் ரைட்டர் பா விஜய் அவரை போய் மீட் பண்ணோம். மீட் பண்ணி அவரை லிரிக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. ஸோ எங்களோட நீட்ஸை நாங்கள் ஒரு சில விஷயங்கள் கேட்டதுக்கப்புறம் திருப்பி எங்களுக்கு அதில் அவர் வந்து எழுதி கொடுத்தார் ஒரு சில விஷயங்கள். ஸோ நல்லா வந்திருக்கு. நம்ம பேசின மாதிரி ஒரு ஆல்பம் சாங்க்கு மியூசிக் மட்டும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட அதிகமாக அதோட லிரிக்ஸ் அந்த வரிகள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பா விஜய் சார் வந்து அவருடைய படைப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றும் புதுமையாக இருக்கும். நீங்கள் எப்படி வந்து அவரை தேர்ந்தெடுத்தீங்க? பா விஜய் சார் வந்து இந்த சாங் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு ஸ்கெலிட்டல் வந்து டியூன், அதை வந்து இன்னும் அழகுபடுத்துகிற வந்து லிரிக்ஸ், ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்குற லிரிக்ஸ் தான். ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு டியூனுக்கு வந்து நல்ல அது கேப்டன் ஒரு லிரிக்ஸ் வரலைன்னா கண்டிப்பாக நல்ல ஸ்ட்ரக்சர் கிடைக்காது ஒரு சாங்க்கு. ஸோ அந்த விஷயம் வந்து பா விஜய் சார் எனக்கு எழுதி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு அவர் கொடுக்குற அவுட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு அந்த லைன்ஸ் வந்து டியூனு கேப்டாக ப்ராப்பராக அந்த சவுண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த டைமில். அடுத்த சாங் வந்து ஒரு டெமோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவர் கொடுத்த லிரிக்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போட்டு காட்டும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அவருக்கு டியூன் காட்டும்போது நான் ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு டியூன் மட்டும் தான் கொடுத்தேன். பேக்கிங் ஸ்கோரிங் எதுவுமே பண்ணல ஆக்சுவலாக. ஸோ டெமோ மாதிரி தான் கொடுத்தேன் ஜஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்கோரிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நல்லா பண்ணியிருக்கீங்க, பர்ஃபெக்டாக வந்திருக்கு சவுண்டிங், அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அவருக்கு இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். சார் அப்ரோச் பண்ண உடனே சார் இதை பண்ணுறேன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு எனக்கு கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி தான் சொன்னார். சொல்லிட்டு அவர்
லிரிக்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதை அந்த லிரிக்ஸை போட்டு பாடி ஒரு டெமோ மாதிரி அவருக்கு கொடுத்தோம். கொடுத்து கூட சூப்பராக வந்திருக்கு பிரதர், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க அந்த மாதிரி தான் சொன்னார். ஸோ ஃபைனல் அவுட்டு கேட்டார், அதுவும் சாட்டிஸ்ஃபைடாக வரும். ஜத்தி, இந்த சாங்குடைய இந்த மியூசிக் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதோட பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி இருந்துச்சு? பிஹைண்ட் த சீன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு முக்கியமாக ஒருத்தர் சொல்லணும்னா பாஸ்கர் சார். ஒரு மூவி ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு அவர் தெரியும், அவர் அந்த டீமில் ஒன் ஆஃப் தி அவர் ப்ரொடக்ஷனில் இருந்தார். ஸோ அதனால் எனக்கு அவர் தெரியும். என்கிட்ட கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டில் ஒரு ஆல்பம் பண்ணணும் ஜஸ்ட் ஒரு மீட் பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது தான் டீம் மீட் பண்ணி டேரக்டர் சார் எல்லாருமே மீட் பண்ணி அந்த சுச்சுவேஷன் எனக்கு சொன்னாங்க ப்ராப்பராக. அவர் தான் இதோட ஆரம்ப புள்ளின்னு சொல்லலாம் இந்த சாங்கோட. ஸோ அப்படி தான் மீட் பண்ணோம், இந்த இதுக்கான ஃபஸ்ட்டு டிஸ்கஷனே போயிடுச்சு. ஸோ அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த டைமில். இந்த டீம் பற்றி சொல்லுங்கள் சார், இந்த டீம் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சில எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்திருக்கும்ல, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த டீம் பற்றி சொல்லணும்னா எனக்கு வந்து பாஸ்கர் சார் அவர் தான் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு. ஸோ அவர் தான் இந்த மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பேஸ்டாக பண்ணணும், அதுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லி மீட் பண்ணோம். மீட் பண்ணும்போது தான் மேக்னம் ஸ்டுடியோஸ் டாக்டர் கோமதி மேம் இன்ட்ரோ பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன், ஏன்னா அந்த ஒரு வாய்ப்பு அவங்க கொடுக்கலன்னா கண்டிப்பாக நம்ம இந்த ஒர்க் பண்ணியிருக்க முடியாது, அந்த சாங் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். எப்போவுமே ஒரு ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ஏன்னா நம்ம என்ன தான் கண்டென்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சாலும் ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா ஒரு ஒர்க் கண்டிப்பாக ஃபினிஷ் ஆகாது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி அவங்க ஃப்ரம் தி பிகினிங் முதல் எண்டு வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க மொத்த டீமுக்குமே. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறமா டைரக்டர் அவர் சொன்ன மெயினாக வந்து டைரக்டர் ரிசல்ட் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னென்னா அவர் சொன்ன விதம், அந்த கண்டென்ட் சொன்ன விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, ஈஸியாக கன்வே ஆகிடுச்சு. ஒரு சில விஷயத்தை வந்து கன்வே பண்ணுற விதம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இல்லை அவர் சொன்னது எனக்கு வந்து ரெண்டு தடவை எனக்கு புரிஞ்சிச்சு தெளிவாகவே. அதனால தான் எனக்கு இந்த சாங் பண்ண முடிஞ்சிச்சு ஈஸியாக. ஸோ அவருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஓவரால் எனக்கு மியூசிஷியன்ஸ், என்னோடய லைவ் மியூசிஷியன்ஸ், வயலின் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் பாலாஜி சார், ஃப்ளூட்டிஸ்ட் சதீஷ் சார், அதுக்கப்புறமா முக்கியமாக நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ஜதி இதில் பாடியிருக்கிறவர் ஆக்சுவலாக சார், ஜெகதீஷ் ஜனார்த்தனன் சார் ஆக்சுவலாக, ஜதி மிருதங்கம் அவர் தான் இது பண்ணியிருக்காங்க, ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், அது ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த சாங்க்கு. அது ஒரு முக்கியமான ஒரு பலமான விஷயமா நான் நினைக்கிறேன் இந்த சாங்க்கு. உங்ககிட்ட இந்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார், தொடர்ந்து இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு உங்ககிட்ட? இதே மாதிரி நிறைய சாங்ஸ், ஆல்பம் சாங்ஸ் பண்ணணும் ஆசைப்பட்றேன். ஜதி மாதிரியே ஒரு கண்டென்ட் பேஸ்டான சாங்ஸ் நிறைய ரிலீஸ் பண்ணணும் ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறமா இப்போ இதே ஜதி டீம்லேருந்து நெக்ஸ்ட் வந்து எனக்கு மூவி நெக்ஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கே மியூசிக் சான்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க பாப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ விமல் படம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது போயிட்டுருக்கு. இப்போ நியூ மூவி ஒன்று கமிட் ஆகி போயிட்டுருக்கு, அந்த ஒர்க் போயிட்டுருக்கு, சாங்ஸ் ஒர்க்கு. ஸோ அப்படி போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் இதே போல் பண்ணணும்னு எங்கள் ஷோபிக் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சார். இந்த ஜதி சாங் மாதிரி நிறைய ஆல்பம் சாங்ஸ் ஃபியூச்சரில் நான் ரிலீஸ் பண்ண ஆசைப்பட்றேன். என்னோடய லைஃப் அண்ட் ட்ராவலிங் மியூசிக்காக தான் இருக்கும், கண்டிப்பாக மக்களுக்காக நிறைய சாங்ஸ் நான் கம்போஸ் பண்ண ஆசைப்பட்றேன் இதே மாதிரி கண்டென்ட் பேஸ்டான. ஸோ உங்களோட ஆதரவு எனக்கு எப்பவுமே லைஃப் டைம் தேவை. ஜதி சாங்குடைய சினிமாட்டோகிராஃபரோட தான் இருக்கும் இந்த சாங் மட்டும் இல்லை, ஒரு படம் ஒரு ஸ்க்ரீன்ல என்ன நம்ம பாக்குறோமோ அது நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபரால் தான் நமக்கு அதை கொடுக்க முடியும். அப்படி இருக்கும் போது இந்த சாங் த்ரூ அவுட் தி சாங் நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஜெதி அது ஒரு டிராவலிங், ஐ திங்க் பரதம் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு தவம் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட் பாஸ்கர் அண்ட் ரசல். பாஸ்கர் எனக்கு ஒரு 20 இயர்ஸ் நண்பர், அண்ட் ஆல்சோ சேம் ரசல் டைரக்டர் ரசல். அவங்க இந்த ஜெதியை பற்றி ஒரு கண்டென்ட் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்போ இன்றைக்கி கொஞ்சம் பயம் இருந்தது ஆக்சுவலி, இதை எப்படி நம்ம கன்வே பண்ணலாம். ஏன்னா மை வைஃப் இஸ் ஆல்சோ பரதநாட்டியம் டான்சர், அவங்க முன்னாடி இது நல்லா ப்ரெசென்ட் பண்ணலன்னா அவங்க கேள்வி கேட்பாமே தப்பாக எடுத்துருக்கீங்க அப்படி ஒரு பயம் இருந்தது. இந்த மியூசிக் டைரக்டரு ஜேக்கப், பைஜு ஜேக்கப், அவங்க சூப்பராக பண்ணாங்க மியூசிக்கு. அப்போது இன்றைக்கி கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, ஓகே இது நல்லா பண்ணணும். ஆனால் டான்ஸு இப்போ நார்மல் சினிமாவில் டான்ஸு வர்ற மாதிரி இல்லை, இது வந்து கிளாசிக்கலாக கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படி இருந்தது. அப்போது கிளைமேக்ஸில் வந்து இந்த மேக்னம் ஸ்டுடியோஸ், சாரி கட் பண்ணல, ஓகே கிளைமேக்ஸில் வந்து ஹீரோயின் ஐ மீன் அந்த குட்டி பாப்பா வந்து ஸ்டேஜ்லேயே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது ஜெதி, அதில் ஜெதி வந்து நல்லா இருக்கணும், நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கணும். ட்ராக் மியூசிக் டைரக்டர் ட்ராக் அனுப்பும்போது அந்த ஜெதி
ஓகே அப்படி இருந்தது. ஆனால் நான் அப்போது சொன்னேன், நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், பாஸ்கர்கிட்ட சொன்னேன், நம்ம நண்பர் என்ன, நம்ம ஒரு கசின் இருக்காங்க, அவங்க நல்லா இது பண்ணி ப்ரொஃபஷனல் முத்தங்க ஆர்டிஸ்ட்டு, அவங்க ஜெதி பண்ணுவாங்க, அதை கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு வாய்ஸ் அனுப்புனாங்க, ஆடியோ அனுப்புனாங்க. நான் அது மியூசிக் டைரக்டருக்கும் ரொம்ப பிடிச்சது, நல்லா வாய்ஸு நல்லா பண்ணியிருக்கேன், அவங்களே வச்சு பண்ணலாம் அப்படி வந்தாங்க. அப்புறம் அவர் பேர் கலாஷாத்ரா ஜெகதீஷ் ஜனார்தனன், அவர் ரெக்கார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி அதுக்கப்புறம் நான் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஆனால் நம்ம ப்ரொஃபஷனலாக வந்து இது பண்ணும்போது எல்லாருக்குமே நல்லா நல்லா பண்ணியிருக்கு என்ன ஒரு இது வரேன்னா, நார்மல் ஃபிலிம் சாங் மாதிரி கிடையாது இது, ப்ரொஃபஷனலாக அந்த ஜெதி டான்ஸ் ஆடி அது பண்ணியிருக்காங்க. அப்போது அதுக்கப்புறம் கோரியோகிராஃபி வந்து அந்த ஐஸ்வர்யா, அதில் நடிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா, ஷீஸ் ஆல்சோ ஃப்ரம் கலாஷேத்ரா. அப்போது இது ரெண்டுமே நல்லா வந்திருக்கிறதுல, அப்போது என்னோடய சைடு நல்லா இருக்கணும், ஏன்னா மியூசிக்கு நல்லாயிருக்கு, பாபுஜி சாரோட பாடல் நல்லாயிருக்கு, அப்போது டைரக்ஷன் வந்து ஐ திங்க் ரசல் சார் என்கிட்ட இந்த கண்டென்ட் ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும்தான் சொன்னேன். அப்போ இன்றைக்கி ஒரு கன்ஃபியூஷன், எப்படி இது நம்ம கன்வே பண்ணுவோம், எப்படி நம்ம ஷூட் பண்ணுவோம், ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. மியூசிக் வந்த பிறகு, அந்த ட்ராக்கு வந்த பிறகு ரசல் சார் வந்து இந்த ப்ரீஃபாக சொன்னாங்க ஸ்டோரி, நம்ம வந்து இவங்க இந்த நடிச்சிருக்கிறத வந்து நம்ம ப்ரொடியூசர் தான் டாக்டர் கோமதி மேம், அவரோட பொண்ணு தான் குட்டி பாபா நடிச்சிருக்காங்க, அவங்க ரெண்டு பேருமே எப்படி பண்ணுவேன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஆனால் ஆக்சுவலி குட்டி பாப்பா வந்து பரதநாட்டியம் கற்றுட்டு இருக்க அரங்கேற்றம் பண்ணி எனக்கு தெரியல, இங்கே பார்த்தவரை கொஞ்சம் கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் தான் பாஸ்கர் சார் சொன்னாங்க அவங்க பரதநாட்டியம் அரங்கேற்றம் முடிச்சிருக்காங்க. இதில் டாக்டர் கோமதி மேம் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க மேக்னம் ஸ்டுடியோ பேனரில், அவங்க பொண்ணு தான் நடிச்சிருக்காங்க சரணி அசரை. அப்புறம் இதில் கோரியோகிராஃபி வந்து அர்ச்சனா, டான்ஸ் மாஸ்டர் அர்ச்சனா பண்ணியிருக்காங்க. மியூசிக் கிடைச்ச பிறகு டைரக்டர் வந்து ப்ரீஃபாக அதை ஸ்டோரி சொன்னாங்க. அப்போ வந்து எப்படி நம்ம ஷூட் பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணலாம், இதில் எல்லாமே வந்து டைரக்டர் ப்ரீஃபாக சொன்னாங்க. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்க்கும்போது திருவெட்டியூர், அது வந்து ப்ரொடியூசர் ஊர், அவங்க லோக்கல் சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு திருவெட்டியூர் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் ஷூட் பண்ண வந்து நாரதகான சபா. அப்புறம் வந்து அந்த பரதம் கற்றுக்கிறது அங்கே வந்து இந்த புண்ணியம்மன் கோவில் ஷூட் பண்ண, மூணு லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த சாங் வந்த பிறகு ஐ மீன் நம்ம எப்படி ஷூட் பண்ணலாம், எந்த கேமரா ஷூட் பண்ணலாம், அது ஒரு குவஸ்டின் மார்க்காக இருந்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சைடில் சொன்னேன், ஏன்னா நம்ம பட்ஜெட்டு பிரச்சனை இல்லை, நம்ம நல்ல கேமரா ஷூட் பண்ணலாம் அப்படி தான். இதில் வந்து ரெட்டில் ஷூட் பண்ணலாம், ரெட் ஹீலியம் ஷூட் பண்ணலாம்னு இருந்துச்சு. ரெட்டு ஷூ அவங்க கேட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, ஹெலிகேமு ரெட்டு கேமரா அப்படி அதெல்லாம் வச்சு நல்லா ஷூட் பண்ணாங்க. இதில் வந்து இப்போ ஒரு சினிமா ஆனாலும் இந்த சாங்ஸு என்ன ஆனாலும் டைரக்டர் கேமராமேன் ஒரு சிங்கர் இருக்குது. இப்போ வந்து நம்ம தேவையில்லாமல் இல்லை நிறைய ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணல, டைரக்டர் என்ன சொன்னதோ அது வந்து நம்ம க்ரியேட்டிவாக நல்ல பியூட்டிஃபுல்லாக எப்படி ஷூட் பண்ணும் அது மட்டும்தான் நான் பண்ணிடுறேன். ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் டு டைரக்டர்ஸாக இருக்குதா. அப்புறம் வந்து இதில் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சரண்யாஸ்ரீ ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாங்க, மேம் கோமதி மேம், டாக்டர் கோமதி மேம் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இல்லை பார்த்த பிறகு சாங் பார்த்த பிறகு இவங்க ஃபஸ்ட் டைம் நடிக்கிற மாதிரி இல்லை, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சாங் ஆல்சோ நல்ல பாராட்டு கிடச்சிச்சு, பைஜு ஜேக்கப் நல்லா பண்ணியிருக்காங்க. பாபுஜே சாருக்கு பார்த்துட்டு கூட அவங்க ஆக்சுவலி இந்த சாங்ஸோட அந்த ஐ மீன் இந்த கண்டென்ட் கேட்ட பிறகு அவங்க கேஷுவல் ஐ மீன் சும்மா ஏதோ பண்ணுறாங்க அப்படி தான் அவங்க லிரிக்ஸ் போட்டாங்க. ஆஃப்டர் தட் இந்த சாங் ஃபினிஷ் பண்ணி அவங்க சாங் பார்க்கும்போது ஓப்பன்லி அவங்க சொன்னாங்க, இது எக்ஸலண்ட், நல்லா பண்ணியிருக்காங்க எல்லா இதுவுமே, ஐ மீன் ஆக்டிங் பேஸ், டைரக்ஷன் பேஸ், மியூசிக் பேஸ், சினிமாட்டோகிராஃபி எல்லாம் நல்லா இருக்குது. அது நல்லா பாராட்டினாங்க, பாபுஜி சாரே நல்லா பாராட்டினாங்க, அது ரொம்ப தேங்க்ஸ் பாபுஜி சாருக்கு. ஜதி டீம் பத்தி சொல்லுங்க சார், இந்த டீமோட உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஷூட் அப்ப? ஜதி டீம் வந்து பாஸ்கர், ஃபர்ஸ்ட் பாஸ்கர் சார், பாஸ்கர் சார் வந்து எனக்கு 20 இயர்ஸா நண்பர். அப்புறம் வந்து ரசல் சார், டைரக்டர் ரசல் சார், ரசல் சார் வந்து எனக்கு ஒரு 5 இயர்ஸ் பிளஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருக்கு. இவர் ரெண்டு பேர் தான் எனக்கு மெயினாக நல்ல பழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் கோமதி மேம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, பைஜி ஜெப் இதெல்லாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த சாங்கில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. இந்த டீம் வந்து எல்லாம் ஐ மீன்
ஒரு நல்ல ப்ராடக்ட் அவுட்புட் வரணும், அதுக்காக எல்லாம் நல்ல வேலை பார்த்தாங்க. ஈகோ இல்லாமல் இப்போ வந்து ஒரு லொக்கேஷன் போனால், ஒரு படத்துக்கு போனால், இப்போ வந்து சாங்ஸ் பண்ணும்போது இல்லை சினிமா பண்ணும்போது அந்த பொருள் எடுக்கிறது அது ஒரு ஈகோ இருக்கும். இது அப்படியே இது ஈகோ இல்லாமல் எல்லாருமே எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லொரு டீம் ஒர்க் பண்ணாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதே மேக்னம் ஸ்டுடியோ கோமதி மேம் வந்து இப்போ படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அதில் இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு, தேங்க்யூ மேம். அப்புறம் வந்து ஒரு மலையாள மூவி நெக்ஸ்ட் போகுது, அதுதான் என்னோட அப்கமிங் ப்ராஜெக்ட். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு எங்களோட விஷஸ் சார். தேங்க்யூ. ஸோ ஜத்தியுடைய இந்த ஆல்பம் சாங் வந்து வெற்றி பெறதுக்காக ஷோபிக் டீம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இன்னும் நிறைய வந்து ப்ராஜெக்ட்ஸ் இவங்க செய்யணும் அப்படின்னு எங்களுடைய விஷஸ். அண்டில் தென், நெக்ஸ்ட் வந்து எபிசோடில் நம்ம பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் ஷிவஸ்ரீ சைனிங் ஆஃப்.